உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எங்க அவ? எங்க அவ? யாரா? அவதான் உமா. அவ வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பிட்டா. தீர்ப்பு சொல்லி முடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? அதானே உன் வீட்டாண்ட சாமான் செட்லாம் வெளியே கிடைக்குது. நான் தொட போய் எத்த வீட்டாவல? என் பொண்ணு உன் பக்கம் இருக்காடுதானே இந்த ஆட்டம் ஆடுற? இந்த பாரு, நான் யாரையும் வழிய போய் என் பக்கம் சேர்த்துக்கிட்டது கிடையாது. நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவங்க நல்லவங்க பக்கம்தான் இருப்பாங்க. இதோட முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காத. ஒன்னையும் கிவனையும் சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்றத நீ கேட்டுட்டு போ. சொல்லுமாம்மா. இவ்வளவு நாளா நீயா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த. நான் உன்னை தடுத்து டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். நீ பட்டு திருந்துவ, கெட்டு திருந்துவ, கேட்டு திருந்துவன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடக்கிற மாதிரி தெரியல. எரும மாட்டு வயசாச்சு, இனியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. அதனாலதான் இனி என்னோட ஆட்டத்தை வேற மாதிரி ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி உங்ககிட்ட எல்லாம் டிஃபென்ஸுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. ஏறி அடிக்கிற அஃபென்ஸ் ஆட்டம் தான். என்னையா மெரட்டி பாக்குறியா? ஐயோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சம்பந்தி. அஃபென்ஸ்னா தெரியும்ல, அடுத்தடி நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை விட 10 மடங்கா யோசிச்சு உன்னை அடிக்கிறது. அடி எங்கிருந்து வரும்னே தெரியாது, ஆனா விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு அடி வாங்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி 10 அடி விழுந்திருக்கும். After all, நீ எல்லாம் ஒரு அண்ணன் காவடி பைய. நீயே இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சனா, ஆள் பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கன்னா எவ்வளவு பண்ணுவேன்? அதெல்லாம் வச்சு நீ 1/2 டஜன் டங்க் கிளீனர் வேணா வாங்கி வச்சுக்கலாம். என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த தடவை உன் வீட்டுல இழவு விட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீ அழுவ அழுவ, நீ சாகுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்க மாதிரி பெருசா பண்றடா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நீ என்னை தேடி வரவே வேண்டாம். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி வந்து நிப்பண்டா. எம்ம மாதிரி என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிழலை நீ தொடணும்னு நினைச்சா கூட அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாது. ஐயா மாமா, நான் நீங்க உங்க ரேஞ்சுக்கு முன்னாடி போய் உள்ளார பேசினீங்க. அப்படியே அவனுக்கு ஒண்ணு விட்டு ரெண்டு போட்டை அவனை அனுப்புவீங்களா? விட்றா விட்றா விட்றா. இல்ல மாமா, இவனுக்கு ரெண்டு போட்டா தான் கரெக்டா இருக்கும். எனக்கு கோபம் வர்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன் தானே யோசிக்கிற? அதை யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. இனி உன்னை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.